பரபரப்பா நடந்துட்டு இருக்க இந்த ஹைவா மீட்டிங்ல வந்து HPL கிரிக்கெட் போட்டி வந்து எத்தனை நாள் நடத்தலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஹைவா முடிவு பண்ணிருக்கோம். மூணு நாள் ப்ரோக்ராம் நடத்தணும், நோன்பு, மறுநாள், அதுக்கு மறுநாள். மூணாவது நாள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பிரைஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. முதல் நாள் வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடாது, சின்ன பசங்களுக்காண்டு குழந்தை விளையாட்டு போட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொன்னது. ஆனால் மேக்சிமம் HPL பிளேயர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, முதல் நாள் நோம்பு அன்னைக்கு பெருநா தொழுவிட்டு கண்டிப்பாக நாங்கள் மூணு மேட்ச் விளாடுவோம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. சில பேர் மூணு காலில் நிற்கிறாங்க. அவங்கள பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் சாதிங்க இந்த மாதிரி மூணு நாள் போட்டிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ரெண்டு நாள் தான் இருப்பாங்க, மூணாவது நாள் ஊருக்கு போயிடுவாங்க. அதனால நம்ம வந்து மொதல் நாள் நோம்பு தொழுதுட்டு வந்து மூணு லீக் மேட்ச் வச்சுக்கலாம் பகல்ல. சாயங்காலம் வந்து குழந்தைங்களுக்கான விளையாட்டு போட்டிகளை, பெண்களுக்கான விளையாட்டு போட்டிகளை வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில அதே மாதிரி மூணு லீக்கையும் மத்திய சாயங்காலத்துக்குள்ளேயே மூணு மணிக்குள்ளேயே ஃபைனலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் இங்கே சாயங்காலம் வந்து இல்லை நைட்டை வந்து இங்கே கபடி போட்டி விளையாண்டுட்டு மூணாவது நாள் மத்தியான காலையிலையோ இல்லை மத்தியானமோ உளமாக்களுக்கும் மாணவர்களுக்கான அந்த வாக்குவாதத்தை வச்சுட்டு ஒரேடியாக சாயங்காலம் எல்லா விளையாட்டு போட்டிகளுக்குமான அந்த பிரைஸை வந்து சாயங்காலம் எல்லாரும் முன்னாடி ஊர் மக்கள் முன்னாடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ சேக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு விளையாட்டு போட்டி வந்து கண்டிப்பாக வைக்கணும். லாஸ்ட் டைமே பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணி வரை விளாடுவீங்க முதல் நாள் பெருநாள் அன்னைக்கு. விளாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகி எல்லா பேரும் படுத்துக்கிறவங்க, ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் வெளியே வர்றீங்க. இதனால் குழந்தையோட விளையாட்டு போட்டி வந்து பாதிக்குது. இதை ஒரு அங்கமாக வச்சுருக்கு ஹைவாவுடைய மசூரால. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கண்டிப்பாக முதல் நாள் மேட்ச் விளாண்டா விளையாட்டு போட்டியில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். என்ன சொல்கிறேன்னா இப்போ ஸ்டார்டிங் இப்போ பெருநாள் துளவு முடிஞ்சோடனே விளாட்றது தான் ரொம்ப பெட்ரு. முடிச்சிட்டோம்னா அப்படியே அன்னைக்கு சாயங்காலமே போய் குழந்தைகளுக்கு வைக்கணும். இப்போ வந்து நம்ம காலையில் நம்ம விளையாடவே இல்லைன்னா இப்போ நோன்புக்குன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே HPL போனோடனே இப்போ தொழுது முடிச்சோடனே எல்லாருமே சாப்பிட்டு வந்து நம்ம HPL மட்டும் பாக்குறீங்களே, குழந்தையோட விளையாட்டு போட்டியை நீங்க ஏன் ஒரு அங்கமா பார்க்க மாட்டேங்கீங்க? நம்ம பார்க்கல, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மேட்ச் முடிச்சோடனே டைம் இருக்கும். மூணு மணிக்கு வந்தோடனே அப்படியே குழந்தைகளுக்கு நம்ம வைக்க தான் போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நாளே வந்து குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் நம்ம போறோம். புரியுதா? இப்ப ஆதமுங்க சாதிக்கிறீங்க ரெண்டு பேரும் கூட என்ன கேள்வி, இப்ப ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க, அவங்களால ஒரு நாலு நாள் மூணு நாள் லீவ் போட்டு இருக்க முடியாதா? மூணாவது நாள் இருக்க மாட்டாங்க, எல்லாம் விவிஆர் வண்டியில போயிருவாங்க. இருக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றதுக்கு இருக்கிறதுக்கான நம்ம முயற்சிகளை செய்யணும், அதை பத்தி நம்ம சொல்லணும். வருஷத்துல ஒரு மூணு நாள் மட்டும் நம்மளுக்கான சொன்னோம். நீங்க நம்ம சொல்ற ஆள் வந்து இருப்பாங்க, ஆனா சொல்ல கூட படக்கூடிய ஆள் வந்து உனக்கு என்னப்பா நீங்க அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே அதே மாதிரி நீ என்னப்பா ஊருக்குள்ளே இருக்க, நாங்க வேலைக்கு வெளியே ஒரு போன அப்படி சொல்லுவாங்க. அதனால அவங்களோட பரிசு கொடுக்க போறீங்க, அது யாரு முன்னால கொடுக்க போறீங்க? எல்லாரும் இருக்கிற முன்னாடி தான் கொடுக்கணும். எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா நமக்குள்ளேயே கொடுக்கறதுனால என்ன? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பாதுஷா மூணாவது நாள் வந்து ஃபைனலை வச்சுக்கலாம், ஏன் ரெண்டாவது நாள் வந்து ஃபைனல் ஏன் அவசரமா வைக்கிறீங்க? முதல் நாள் குழந்தைகளுக்கு விட்டுட்டு ரெண்டாவது நாள் பண்ணிட்டு மூணாவது நாள் ஃபைனலை வைக்கலாம், எல்லா மக்களையும் கொண்டு போய் நம்ம ஒன்னு சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையா சில பேர் சொல்றாங்க. இது என்ன சொல்றீங்க? இல்ல இது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதல் நாள் வந்து மூணு மேட்ச் விளையாட முடியாது. ஏன்னா ஒரு மேட்ச் எப்பவுமே ரெண்டு மணி நேரம் ஆயிரும், காலைல தொழுக முடியவே ஒன்பது மணி ஆயிரும். நீங்க தொழுக முடிஞ்ச இப்ப மேட்ச் ஆரம்பிக்கிற எல்லாம் வர பத்து மணி பதினோரு மணி ஆயிரும். ஆனா முதல் நாள் மூணு மேட்ச் விளையாட முடியாது, சாத்தியக்கூறு இல்லாது
ரெண்டு மேட்ச் தான் விளாட முடியும், இல்லாட்டினா ஓவரை குறைச்சி ஓவரை குறைச்சி வச்சு விளாண்டீங்கன்னா தான் நம்ம வந்து அடுத்து சின்ன பிள்ளைங்க விளையாட்டெல்லாம் பார்க்க முடியும். அது மாதிரி ஃபைனல் வந்து ரெண்டாவது நாள் வைக்கலாம், இல்லாட்டினா மூணாவது நாள் கூட வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் ரெண்டு மேட்ச் விளாண்டுட்டு மூணாவது நாள் ரெண்டாவது நாள் ரெண்டு மேட்ச் விளாண்டுட்டு மூணாவது ஃபைனல் வைக்க முடியாது. மூணாவது நாள் ஆளு வரமாட்டாங்கன்னு சொல்றாங்களே, என்ன சொல்ற? லீவு போட சொல்லியா? போட சொல்றதே வழி வேற வழி கிடையாது. நாங்க இருப்போம்யா, விளாடுறதுக்கு இருப்பான். அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை.